ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 12 அப்பாவி உயிர்களை, ஒண்ணுமே அறியாத 12 ஜீவன்கள், அவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்த அந்த அழகான நேரத்திலேயே படுகொலை செய்த ஹெஸ்பல்லா, ஈரானின் கைகூலிகள். இஸ்ரேல் இதுவரையிலும் லெபனான் காணாத ஒரு தாக்குதலுக்காக தயாராகிறது. இந்த போர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போராக மாறப்போகிறது. காசாவில் நடந்தது போரே கிடையாது, அதை விட ஒரு பெரிய போர் லெபனனுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்க போகிறது. 6 days வார், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போரை பற்றிய வரலாறை போய் பாருங்க, அப்போ தெரியும் இஸ்ரேல் எவ்வளவு கொடூரமான ஒரு நாடு அப்படின்னு. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு தயாராகிறது. வெறும் தாக்குதல் என்று சொல்வதை விட காசா போலவே ஹெஸ்பல்லா மீதும் வார் டிக்ளேர் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெஸ்பல்லா என்பது லெபனான் நாட்டின் அதிகாரப்பூர்வமான அரசின் ஒரு ஃபார்மல் ஆர்மி, இராணுவம் கிடையாது. அது லெபனான் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய, அரசை எதிர்க்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தீவிரவாத படை. லெபனான் அரசால் ஹெஸ்பல்லாவை கட்டுப்படுத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்று நேற்று லெபனானின் வெளிநாட்டு உறவு அமைச்சர் வெளிப்படையாக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தார். அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே அவர் லெபனான் அரசால், லெபனான் பொதுமக்களால், லெபனான் இராணுவத்தால் ஹெஸ்பல்லாவை எதுவுமே செய்ய முடியாது, அதற்கு அர்த்தம் ஹெஸ்பல்லாவை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது பொதுவாகவே பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் இப்படி ஒரு தீவிரவாத அமைப்பு இருப்பது வழக்கம். எந்த நாடை எடுத்துக்கிட்டால், பாகிஸ்தானில் 1-2 கிடையாது, மொத்த நாடுமே தீவிரவாத அமைப்புகளால் நிரப்பப்பட்டுள்ளது. ஈரானில் பல ரேடிக்கல் அமைப்புகள், காசாவில் ஹமாஸ், ஏமனில் ஹவுதிஸ், லெபனானில் ஹெஸ்பல்லா, இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஏதாவது ஒரு குழு. அன்பார்ச்சுனேட்லி இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை சுற்றி உள்ளது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதிக்கும் இந்த போருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இது இஸ்ரேல், சிரியா அண்ட் ஜோர்டான் என 3 எல்லைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிட்டி. 1967 ஆண்டில் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடந்த போரில் இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றிக்கு, இஸ்ரேலின் வெற்றிக்கு பிறகு இந்த பகுதி இஸ்ரேலோடு இணைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில், தற்போது ஹெஸ்பல்லாவால் செய்யப்பட்ட இந்த தாக்குதலில் ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உள்ளது. நீங்க நல்ல கிளியரா பாருங்க, நேற்று துருக்கி அதிபர் எர்டோகனின் பேச்சு நீங்க கவனிச்சிருக்கணும், பார்த்திருப்பீங்க. சதாம் ஹுசேனுக்கு பிறகு இன்று உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுங்கோலன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த துருக்கி அதிபர் எர்டோகன். இந்த அராஜக தலைவர் ஏற்கனவே உலகம் முழுவதுமாக தீவிரவாதி என முத்திரை குத்தப்பட்ட சிரியா தலைவர் பாஷர் அல் அசாத் அவரை நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு எர்டோகன் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். பொதுவாகவே துருக்கிக்கும் சிரியாவுக்கும் எந்த விதத்திலும் ஆகவே ஆகாது, இரண்டுமே தீவிரவாத நாடுகள் என்பதை தவிர இந்த 2 நாடுகளுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும், ஒத்துப்போகிற நடைமுறைகள், எந்த விதமான ஒரு சிமிலாரிட்டிஸுமே கிடையவே கிடையாது. இருந்தாலும் சிரியா தலைவர் பாஷர் அல் அசாத்தை சந்தித்து விட்டு எர்டோகன் கொடுத்த இன்டர்வியூல பேசுறாரு, இஸ்ரேலை உடனடியாக அரபு நாடுகள் ஆக்குப்பை செய்ய வேண்டும், இன்வேட் பண்ண வேண்டும், இஸ்ரேலை ஆக்கிரமித்து அழிக்க வேண்டும் என்று அவருடைய பார்ட்டி மீட்டிங்கில் பேசி வேண்டுமென்றே அந்த வீடியோ அவரது அட்மினிஸ்ட்ரேஷன் குழுவால் வெளியிடப்படுது நேற்று. அதற்கு இஸ்ரேலின் ஃபாரின் மினிஸ்டர், எர்டோகன் போலவே பேசியவர், வாழ்ந்தவர் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் அப்படின்னு அதற்கு பதிலடி கொடுக்கிறார். சதாம் ஹுசைனுக்கு இறுதியில் என்ன ஆச்சு என்பது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், அதுபோலவே எர்டோகனுக்கும் ஆகலாம் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இஸ்ரேலின் வெளிநாட்டு உறவு அமைச்சரிடமிருந்து வருகிறது. ஒரு பப்ளிக் இன்டர்வியூ அது. இப்படி ஒரு ரியாக்ஷன் அல்லது எதிர்வினையை எர்டோகனுக்கு உதவி போகும் மற்ற இஸ்லாமிய நாடுகளோ கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இஸ்ரேலின் எர்டோகனுக்கு எதிரான பதிலடி, அந்த ரியாக்ஷன், அந்த சதாம் ஹுசைன் கம்பேரிட்டிவ் காமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வெளியிடப்பட்ட அடுத்த நிமிடமே இந்த கோலன் ஹைட்ஸ் மீதான அந்த 12 அப்பாவி உயிர்கள் மீதான தாக்குதல் செய்யப்பட்டது. இவனுடைய தீவிரவாதம் எப்படி இருக்கு வேலை செய்யுது பாருங்க, முட்டாள் பசங்க. இஸ்ரேல் தீவிரவாதிகளின் கட்டிடங்கள், கமாண்ட் சென்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், தீவிரவாதிகள் தங்கி திட்டம் போடும் கட்டிடங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து குறி வைத்து தாக்குது. ஆனா இந்த தீவிரவாதிகள் 100 அப்பாவி சின்ன உயிர்கள் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தில், ஃபுட்பால் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய விளையாட்டு மைதானத்தை தாக்குது இந்த தீவிரவாத குழு. 2 பேருக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா,
என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அதில் உயிர் இழந்தது 12 அப்பாவி உயிர்கள். ஆனால் அதை பார்த்த சின்ன அப்பாவி உயிர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ட்ரௌமா, எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக மாறியிருக்கும் தெரியுமா? சொல்லுங்கள். இறந்தது தான் 12 பேர். நூற்றுக்கணக்கான அந்த சின்ன சின்ன அப்பாவி உயிர்கள் அந்த 12 உடல்களை நேரடியாக பார்த்து அந்த வெடிப்பு நடந்த விதம், அந்த தாக்குதல் செய்யப்பட்ட விதம், அந்த அதிர்ச்சி, அந்த தீப்பிழம்பு, அந்த சவுண்ட் இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய எத்தனை அப்பாவி சின்ன சின்ன உயிர்கள் வந்து எவ்வளோ பெரிய ட்ரௌமாவில் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் இந்த கொடுங்கோணர்களுக்கு, இந்த தீவிரவாதிகளுக்கு, இரக்கம் இல்லாத மிருகங்களுக்கு புரியலை. இப்படி நூற்றுக்கணக்கான அப்பாவி சின்ன சின்ன உயிர்களை குறிவைக்கிறது இவங்களுக்கு பார்பரிசமாக தெரியலை. ஸோ இந்த தாக்குதல் செய்யப்பட்டதன் பின்புலம் என்னான்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாத அரசியலை நீங்கள் பாருங்கள். இந்த கோலன் ஹைட்ஸ் வந்து ஏற்கனவே சிரியா போரில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டதாலும், சிரியாவை இந்த போரில் கொண்டு வருவதற்காக எர்டோகன் தலைமையில் ஈரான் கோஆர்டினேட் செய்து ஹெசபல்லா தீவிரவாதத்தால் செய்யப்பட்ட தாக்குதல் இது. எங்கெங்கெல்லாம் டாட்டு கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஏற்கனவே ஹவுதி இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறது. ஏற்கனவே ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கும் தீவிரவாத குழுக்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை செய்கிறது. தற்போது ஹெசபல்லா இந்த தாக்குதலை இந்த ஹோலன் கைட்ஸ் பகுதியில் செய்து இந்த போரை ஒரு மொத்த பிராந்திய போராக மாற்றியுள்ளது. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எகிப்து நேற்று நேரடியாக வெளிப்படையாக ஏற்கனவே லெபனன் நாட்டுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. எனவே ஈரான், ஈராக், லெபனான், ஏமன், சிரியா, ஹமாஸ், இப்ப துருக்கி என 8 நாடுகளை அல்லது 8 தீவிரவாத படைகளை இஸ்ரேல் இன்று சந்திக்க வேண்டிய சூழல். அப்படியானால் 8 நாடுகளுக்கு எதிரான ஒரு பெரிய நீண்ட போரை இஸ்ரேல் தொடங்குமா என்பதுதான் கேள்வி. அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இதில் அமெரிக்காவின் ஆதரவு பெரிய அளவில் தேவைப்படும். அமெரிக்கா ஆதரவு கொடுக்காத வரைக்கும் இந்த போரில் அவ்வளவு சீக்கிரமாக இஸ்ரேல் குதிக்காது. நேற்று இந்த கோலன் ஹைட்ஸில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை இதுவரை இஸ்ரேல் தொடங்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய, மிக முக்கியமான ஒரு காரணம், அமெரிக்காவின் ஆதரவு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். அவன் திருப்பி திருப்பி கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, இதை ஒரு பெரிய போர் ஆக்கிடாதீங்க அப்படின்னு இஸ்ரேல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அமெரிக்கா. இன்னொரு விஷயம், இன்னும் கூட இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதலை செய்தது கண்டிப்பாக ஹெசபல்லா தானா யார் என்று கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இன்னும் கூட இருக்கலாம். ஒருவேளை அதையும் மீறி எர்டோகன் ஒருவேளை இந்த போரில் குதித்தால், அவர் சொன்ன மாதிரியே இந்த போரில் குதித்தால், நேட்டோ காம்பினேஷன், நேட்டோ சட்ட விதிகளை எப்படி சமாளிப்பது என்ற கேள்வியும் நேட்டோ நாடுகளுக்கும், முக்கியமாக அமெரிக்காவுக்கும் இருக்கும். துருக்கி கூட ஒரு நேட்டோ மெம்பர் என்ற முறையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக துருக்கியை தாக்குவதில் பல பேசப்படாத சிக்கல்கள் இருக்கு. ஏனென்றால் எந்த ஒரு நேட்டோ நாடு ஒரு அயல் நாட்டால் தாக்கப்பட்டாலும் நேட்டோ படை அந்த நாட்டுக்கு ஆதரவாக போரில் குதிக்க வேண்டும் என்பது நேட்டோ படையின், நேட்டோ அமைப்பின் சட்டம். அப்படியானால் துருக்கியை அமெரிக்கா தாக்கினால் அல்லது துருக்கி அமெரிக்க படைகளை தாக்கினால் மொத்த நேட்டோ படையின் பங்கு எப்படி, என்னவாக இருக்கும் என்ற கேள்வி தற்போது எல்லா நேட்டோ தலைவர்களின் தலையிலும் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனை. அது மட்டுமல்ல, துருக்கியில் நேட்டோவின் மிகப்பெரிய மிலிட்டரி பேஸ் உள்ளது. அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாற வாய்ப்புள்ளது. நேட்டோ படை துருக்கிக்கு உள்ளேயே துருக்கி படையை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் வர வாய்ப்பிருக்கு. இதற்கிடையில் மிக முக்கியமாக நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் ஏற்கனவே 2-3 வாரங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தேன், இந்த பிரிட்டனில் வந்திருக்கும் புதிய அரசு தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யும் அரசு என்று. இந்த புதிய பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா கொள்கைகளையும் கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கே, இஸ்ரேலின் எக்ஸிஸ்டன்ஸ் கேள்விக்குறியாகும் விதத்தில் பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு சில செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்படியானால் அமெரிக்கா அந்த ஸ்டார்மரையும் கொஞ்சம் தட்டி வைக்க வேண்டிய தேவை இருக்கு, அதற்கான நேரம் தேவைப்படுது. எனவேதான் இஸ்ரேலின் இந்த பதிலடி தாக்குதலுக்கு இவ்வளவு டைம் ஆகும். ஆனால் இப்ப என்ன நடக்கு தெரியுமா? இந்த கோலை ஹெஸ்பல்லா தீவிரவாதிகள் அவர்கள் இருந்த பல போஸ்டுகளில் இருந்து, அவர்கள் தங்கியிருந்த, அவர்கள் தாக்குதல் செய்த தளங்களில் இருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே இருந்த இடங்களிலிருந்து இஸ்ரேல் செய்ய போகும் பெரிய தாக்குதலை நம்மால் தாக்கி பிடிக்க முடியாது என்ற ஒரு எண்ணத்துடன் ஏற்கனவே ஓட்டம் பிடித்து விட்டதாக இஸ்ரேலின் உளவும் அமெரிக்காவின் உளவு அமைப்புகளும் செயற்கைக்கோள் படங்களும் தெளிவாக காட்ட ஆரம்பித்து விட்டது. ஏண்டா அப்புறம் தான் தைரியம் இல்லையே, அப்புறம் ஏண்டா தாக்குறீங்க? இவங்களோட வேலையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹமாஸ் தாக்குனா எங்க ஓடுனான்னு இன்னும் தெரியல. அவனுக்கு உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் அவனுங்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. ஹவுதி எங்க ஓடுனான்னு இன்னும் தெரியல. அந்த ஒரு பெரிய துறைமுகத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா? தாக்குதல் நடந்த ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேன்னு தெரியல. இப்ப இந்த ஹெசபல்லா எங்க போனான்னு தெரியல. ஓட்டம் பிடிக்கிறது இவங்களோட வேலையா போயிடுச்சு. ஓட்டம் பிடிக்கிறது யாருக்கு அழகு? தீவிரவாதிக்கு அழகு, வீரனுக்கு அழகு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. தாக்குதலை செஞ்சுட்டு நாங்கள் செய்யலைன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? த கோலன் ஹைட்ஸ், நேத்து இந்த அப்பாவி உயிர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு யாருமே இன்னும் பொறுப்பு எடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான தாக்குதல் செய்யும் போது இஸ்ரேல் எப்படி பொங்கி எழும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஓட்டம் பிடிக்கிறானுங்க. இந்த தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஹெசபல்லா இன்னும் வரைக்கும் நிறைய தாக்குதல் அன்னை ஒரு நாளும் செஞ்சோம், ஆனால் அந்த ஒரு தாக்குதல் மட்டும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறாருங்க. எந்த மாதிரியான கோழைகள் பார்த்தீங்களா? இதில் வேற இங்கே நமக்குள்ளேயே ஒரு சில அறவைக்காடுகள், இது இஸ்ரேலின் அயன்டோம் செஞ்ச தாக்குதல்னு பேச்சு. அந்த அறவைக்காடுகளுக்கு அயன்டோம் ஸ்பெல்லிங் தெரியாது, அது எப்படி வேலை செய்யும்னே தெரியாது. விட்டா அவ்வளவு பெரிய அயன் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்பானுங்க. நீ பாருங்க, இப்படி பேசுற இந்த அற ஜீவிகளுக்கு, அற வேக்காடுகளுக்கு கூகுளில் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ண தெரியாதுங்க. ஆனால் கமெண்ட்ல பெரிய வார் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவான், பாலஸ்தீன் வரலாறு பற்றி பேசுவான், எல்லாமே பேசுவான். இவெல்லாம் எப்போ ஹமாஸ் கிட்டேருந்து நமக்கு ஒரு கால் வராதா வருமுன்னு வெயிட் பண்ணுறவனுக்கு. சரியா, ஹெசபல்லா வந்து அவங்களுடைய கைடட் மிசைல்ஸை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அவனுடைய மொத்த ஆயுதங்களையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூவ் பண்ணி கண்டிப்பாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட தாக்குதல் வந்து கொடூரமாக இருக்கும். ஏன்னா கோலன் அட்டாக் வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு தாக்குதல், பச்சை உயிர்களை கொண்ட தாக்குதல். அதனால் இஸ்ரேல் விடாது. மினிஸ்டர்ஸ், இஸ்ரேலுடைய கேபினட், அந்த மொத்த கமிட்டியுமே நத்தன்யாகு, நீ என்ன வேணும்னாலும் பண்ணியா, எந்த மாதிரியான தாக்குதல் வேணும்னாலும் பண்ணு, எப்படிப்பட்ட ரீட்டாலியேஷன் வேணும்னாலும் எடுத்துக்க. ஏன்னா கோலன் ஸ்ட்ரைக் தாக்குதல் வந்து அவ்வளவு கொடூரமான தாக்குதல், நீ என்ன வேணாலும் பண்ணியா அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துட்டானுங்க. நத்தன்யாகு இன்னைக்கு காலையில் சொல்றாரு, வரலாற்றில் உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தாக்குதல் நீ பார்ப்ப பாருடா அப்படின்னு சொல்றாரு. அவனுங்க திடீர்னு தாக்க மாட்டானுங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எங்கெங்க நடந்துகிட்டு இருக்குன்னு அவனுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஹெசபல்லாவும் சரி ஹமாஸும் சரி இவனுங்களுக்கு இடையில நூற்றுல ஒருத்தனுக்கு கூட அவனுங்களோட ஸ்ட்ராட்டஜி புரியவே புரியாது. சரியா, இவனுங்க இந்த ரெட்டு கிரீன் இந்த டிராஃபிக் சிக்னல் மாதிரி, கிரீன் போட்டால் போவானுங்க, ரெட் போட்டால் ஸ்டாப் பண்ணுவானுங்க. அதை கூட ஒரு சில பேர் புரிஞ்சுக்க தெரியாதாங்க, அறியவே இல்லாதவனுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவனுங்க அப்படி தான் வளர்ந்துருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் சின்ன வயசுலேயே போய் படிப்புனா என்னன்னு தெரியாது, ரேஷனலைசேஷனாக என்னான்னு தெரியாது, இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமே இவனுங்களுக்கு கிடையாது. கையில் கம்பு கொடுத்தா ஓடுவானுங்க, எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஓடின காரணம் கையில் கம்பு வந்தது. அப்படி தான் இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. துப்பாக்கி கையில் இருந்தால் சுடுவானுங்க, யாரை சுடுறோன்னு பார்க்க மாட்டானுங்க. மிருகங்களுக்கும் இவனுங்களுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இஸ்ரேல் செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய போருக்காக தயாராகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோலன் ஸ்ட்ரைக் வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு ஸ்ட்ரைக். ஜெர்மனி, நார்வே, யுஎஸ், டென்மார்க் அப்படின்னு அதிகமான மேற்கத்திய நாடுகள் லெபனனில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடிமக்களை, சிட்டிசன்ஸை வந்து உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள், சவுதி அரேபியாவே லெபனனில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வாஷிங்டன், அமெரிக்கா வந்து ஹெசபல்லாவை கடுமையாக சாடியிருக்கு, உனக்கு ஒழுங்காக இருக்கணும்னா இருந்துக்க அப்படின்னு. சரியா, இஸ்ரேலில் செக்யூரிட்டி கேபினட் கொடுத்துருக்க அப்ரூவலை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 12 சின்ன அப்பாவி உயிர்களுக்கான ஃபியூனரல்ஸ் இஸ்ரேல் முழுவதுமாக இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக மாறியிருக்கு. ஹெசபல்லா ராக்கெட் அட்டாக் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சாக்கர் ஃபீல்டில் வந்து நடந்த அட்டாக். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஹாஸ்டேஜஸை திரும்பி கொண்டு வரணும், நத்தனியாக ஏன் போற இப்படி நீட்டுறாரு, ஏன் போற நிறுத்தலாமே அப்படின்னு போராட்டம் செஞ்ச மக்கள் எல்லாருமே கண்ணீர் சிந்தி, நம்ம இவரை போய் தப்பா நினைச்சோமே, இந்த போர் இப்படி போகுதுன்னு நம்ம பேசணுமே, நம்ம ஹாஸ்டேஜஸ் பற்றி மட்டும் கவலைப்பட்டோமே, இன்னைக்கு பாரு இந்த ஹெசபல்லா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கண்ணீரில் நிற்கிறதாக செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் யூகே, இந்த பிரிட்டனில் வந்த புதிய பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்டார்மர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சில பேரை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்தப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு இவன் இப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு. இன்னைக்கு ஜெருசலேம், இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுது, யூகே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது மட்டும் இல்லை, பொதுவாக வரக்கூடிய ஆயுதங்களையும் திடீர்னு பிரிட்டன் தடை செய்யும் பாருங்க அப்படின்னு இஸ்ரேல் பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த அதே நேரத்தில் இந்த டர்க்கி பிரசிடென்ட் எர்டோகன் வந்து நத்தன்யாகுவை
ஹிட்லருக்கு திருப்பியும் கம்பேர் பண்ணியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியுமா? அவர் சொல்கிறார், இனப்படுகொலை நடக்கான். அவர் செய்யாத இனப்படுகொலையா? துருக்கியில் அவர் கொல்லாத மக்களா? எதுக்காக கொன்னார்? அது ஒரு தீவிரவாத செயல். இது அப்படி இல்லை, தன்னுடைய சொந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக தீவிரவாதம் செஞ்சவங்கள தண்டிக்கிறான். ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறாரு, இஸ்ரேலில் உள்ள ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் சதாம் ஹுசைன் மாதிரியே இப்போ இருக்கக்கூடியவன் துருக்கி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் சதாம் ஹுசைனுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் துருக்கி பிரசிடெண்ட்டுக்கு ஆகும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கான திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது கரெக்டாக நேரத்தில் நடக்கும். அதனால் இந்த குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சதாம் ஹுசைன் போனாப்பில் இப்போ அடுத்தது துருக்கி பிரசிடெண்ட். அப்படி ஏதாவது நடக்கும்போது கூட்டமாக கவலைப்பட்டு அழுவாங்க. ஏன் ஒசாமாவுக்கு நடந்தப்போ என்ன பண்ணாங்க? ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு தலைவர் இறந்தப்போ என்ன பண்ணாங்க? சதாம் ஹுசைன் இறந்தப்போ என்ன பண்ணாங்க? காஷ்மீரில் இந்தியா டெய்லி ஒருத்தனை வேலை செய்தே காலி பண்ணுதே என்ன பண்ணுறாங்க? காசாவில் ஹமாஸோட நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாம் போயிட்டே இருக்கிறானு என்ன பண்ணுறாங்க? இவனுங்க இப்படித்தான், நான் சொல்லலை, இவனுங்களுக்கு யோசிக்க தெரியாது. இங்கேருந்து கத்திக்கிட்டே இருப்பானுங்க, அவன் பாட்டு செத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மொத்த குழுவுமே அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹெஸ்பல்லா தலைவர்கள் ஒரு சில பேர் அப்படியே அடையாளம் தெரியாமல் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரானில் வருஷத்துக்கு ஒரு பெரிய தலைவரை இஸ்ரேல் போட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியாது. இதெல்லாம் நடக்கிறது அவனுங்க செய்கிற முட்டாள்தனத்தினால, அவங்களுடைய பார்பேரிசம் மிருகத்தனத்தினால தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்டமேனியாக ஏதாவது செய்கிறது, கண்டமேனியாக நடந்துக்கிறது. கேட்டால் எல்லாமே ஏதோ ஒரு கடவுளுக்கு அப்படின்னு சொல்கிறது. கடவுள் இதெல்லாம் கேட்டாரா? அது எவ்வளோ ஒரு நல்ல கடவுள். இவனுங்க பாட்டு எதையாவது மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணி எதையாவது மனசில் புரிஞ்சுக்கிட்டு தான் தோண்டித்தனமாக பண்ணி அவனுங்க செய்கிற தப்ப அவன் மேலே போடுறதில்ல, ஏதோ ஒரு மதத்து மேலே, ஏதாவது ஒரு புக்கு மேலே, ஏதாவது ஒரு கோட்பாட்டின் மேலே, ஏதாவது ஒரு டாக்டரின் மேலே போடுறது. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், யாருமே தவறு கிடையாது. தீவிரவாதம் செய்கிறவங்க மட்டும்தான் தவறு செய்கிறாங்க. அந்த மதமோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோ நல்ல மக்கள் தான். ஆனால் இது மாதிரி தீவிரவாதிகளை, அந்த தீவிரவாதிகள் செய்கிறது எல்லாமே சரி, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இங்கே ஒரு சில தீவிரவாதிகள் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது வழி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்க பார்க்கட்டும், ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது, உலகத்தில் டெரரிசம் இருக்கக்கூடாது, தீவிரவாதம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே அன்பான முறையில் செய்கிறதுக்கு வழிகள் இருக்குது. திடீர்னு கதவை திறந்த மாதிரி ஆயுதங்களோடு வந்து ஒரு 1200 பேரை கொல்றது வந்து வழி கிடையாது, நல்ல வழி கிடையாது. அவன் அவனுடைய எல்லையை பாதுகாக்கிறான், என்ன பிரச்சனையும் இருக்கட்டும். நீ திடீர்னு மிருகம் மாதிரி வந்து ஒரு 1200 பேரை கொல்றது வந்து அது கரெக்டு, அது சரிதான் அப்படின்னு நீ நியாயப்படுத்த முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஒரு சில பேர் கத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, தீவிரவாதம் நல்லது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. சரியா, ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.